ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் கெமிஸ்ட்ரி பை சுஸ்மி ராஜா. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, என்னோடய சேனலில் நான் தமிழில் வந்து கெமிஸ்ட்ரி கான்செப்ட்ஸ் எல்லாம் டீச் பண்ணி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது எல்லோரும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதில் நிறைய பிஎஸ்சி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ், மெயினாக பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாகவே என்னோடய சேனல் வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கு நான் ரொம்பவே தேங்க் பண்ணுறேன். அண்ட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு உங்கள் கிளாஸ்மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோ கிளாஸை. அண்ட் நிறையா பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது டாபிக்ஸ் யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலும் அது என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த டாபிக்ஸ் வந்து அந்த வீடியோவை நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும். ஓகே, சரி. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ரொம்ப நாளாகவே வந்து என்னோட சேனலில் ஒரு ரெண்டு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற தாட்லேயே இருந்தேன். ஸோ அதில் ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னா மை ஸ்மால் கெமிஸ்ட்ரி லேப். ஸோ இது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நான் டியூஷன் வீட்டில் வந்து டியூஷன் எடுத்துகிட்ருக்கேன், ஹோம் டியூஷன் வந்து ஆஃப்லைனில் எடுத்துகிட்ருக்கேங்கிறது தெரியும். போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் யூடியூப்பில். ஸோ அதில் பர்டிகுலராக சிபிஎஸ்இ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கெமிஸ்ட்ரி கான்செப்ட்ஸ் டீச் பண்ணுறதுக்கு வந்து சில ப்ராக்டிக்கலாக சில சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் கேரி அவுட் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் வந்து கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் அப்பாரட்டஸ் எல்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது என்னென்ன கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது அண்டு அது என்னென்ன கெமிக்கல் அப்பாரட்டஸ் வந்து நான் ஜஸ்ட் ஒரு சின்ன கெமிஸ்ட்ரி லேப் மாதிரி அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுலாம் தான் இந்த வீடியோவில் வந்து ஷோ பண்ண போகிறேன். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மை ஸ்மால் கெமிஸ்ட்ரி லேப். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி. ஸோ இது ஒன்று ரொம்ப பெரிய பெரிய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இல்லை, ஜஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் அவங்களுக்கு கேரி அவுட் பண்ணி காமிக்கிற மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு தேவைப்படுற கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் அதுக்கு யூஸ் ஆகிற மாதிரியான அப்பாரட்டஸ் தான். ஸோ என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்னென்ன அப்பாரட்டஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறேன், என்னென்ன அப்பாரட்டஸ் எல்லாம் என்னோடய ஸ்மால் கெமிஸ்ட்ரி லேபில் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத ஒன் பை ஒன் நான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மெயினான விஷயம் டெஸ்ட் டியூப் ஸ்டாண்டு. ஸோ இதை வந்து டெஸ்ட் டியூப்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ டெஸ்ட் டியூப்ஸ்லாம் தான் நம்ம சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன கேரி அவுட் பண்ணி காமிக்கணும். ஸோ இதில் வந்து டோட்டலாக ஒரு 12 டெஸ்ட் டியூப் வரைக்குமே நம்ம இதை ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் டெஸ்ட் டியூப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் சைஸ் டெஸ்ட் டியூப்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக என்கிட்ட எத்தனை இருக்குது டெஸ்ட் டியூப் அப்படின்னா 6 டெஸ்ட் டியூப்ஸ் வந்து நான் என்னோட லேபில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ எம்எல் அப்படின்னு பார்த்தோம்னா 13 ml டெஸ்ட் டியூப். ஓகே, ஸோ இதோட சைஸ் வந்து 13 ml டெஸ்ட் டியூப் தான். ஸோ இந்த டெஸ்ட் டியூப்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் டெஸ்ட் டியூப். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னோடய சின்ன கெமிஸ்ட்ரி லேபில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா கிளாஸ் ராட். ஸோ ஸ்டிர் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கினது தான் இது. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஸோ சின்ன கிளாஸ் ராடு வந்து கெமிஸ்ட்ரி லேப் ஸ்மால் கெமிஸ்ட்ரி லேப்பில் வச்சுருக்கேன். அண்ட் அடுத்து பார்த்தோன்னா ஸ்பேச்சுலா. ஸோ கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு சின்ன ஸ்பேச்சுலா வந்து வச்சுருக்கேன். அண்ட் அடுத்து ட்ராப்பர். ஸோ ஏதாவது வாட்டரியாக நம்ம ட்ராப் பை ட்ராப் ஆட் பண்ணணும், இண்டிகேட்டர்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி சமயத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்காக வாட்டர் ட்ராப்பர் வந்து வச்சுருக்கேன். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு. ஸோ கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 100 ml. ஸோ சின்ன சைஸு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் வந்து 2 கோனிக்கல் ஃப்ளாஸ்க் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் எல்லாம் கேரி அவுட் பண்ணி காமிக்கிறதுக்குலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஈவன் தான் வந்து பியூரெட்டெல்லாம் இல்லை அப்படின்னாலுமே ஜஸ்ட் சிம்பிளாக
சும்மா லோ குவான்டிட்டியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேரி அவுட் பண்ணி காமிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ 100 ml கோனிக்கல் ஃப்ளாஸ்க் வந்து நான் 2 கோனிக்கல் ஃப்ளாஸ்க் வந்து என்னோடய ஸ்மால் கெமிஸ்ட்ரி லேபில் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வச்சுருக்கேன். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பீக்கர். ஸோ பீக்கர் பார்த்தோம் அப்படின்னா நான் 2 சைஸில் ஒரு ஒரு பீக்கர் வந்து வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா 100 ml ஒரு பீக்கரும் அண்டு 50 ml ஒரு பீக்கரும். ஸோ ஸ்மால் பீக்கர்ஸ் இதுவுமே வந்து நம்ம சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் கேரி அவுட் பண்ணி காமிக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சொல்யூஷன்ஸ் எல்லாம் மேக் பண்ணுற இடத்துல, ஸோ அதுக்கு நான் இந்த பீக்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இது தான், 100 ml and 50 ml பீக்கர். ஸோ அதே பீக்கர் பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக்கில், அதாவது பிளாஸ்டிக்கில் 25 ml 100 ml வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ இது சின்ன சின்ன என்ன சொல்கிறது, கொஞ்சம் ரொம்ப காஸ்டியஸாக இல்லாமல் இந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுற வேண்டிய இடத்துல இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் மேடான பீக்கரெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி பீக்கர்ஸ், பிளாஸ்டிக் பீக்கர் 100 ml அண்டு 25 ml. ஸோ 25 ml ரெண்டும் 100 ml ரெண்டு பீக்கரும் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அண்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபனல். ஃபனல் வந்து என்கிட்ட பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது, கிளாஸில் இல்லை. ஸோ பிளாஸ்டிக் ஃபனல், சின்ன ஃபனல் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் தேவைப்படுற இடத்துல. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வாஷ் பாட்டில். ஸோ வாஷ் பாட்டில்னால் நம்ம லேபில் யூஸ் பண்ணியிருக்கிற வாஷ் பாட்டில் எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் நான் என்னோடய இதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஜஸ்ட் இது வேறு ஒரு பர்பஸ்க்காக இருந்தது. ஸோ அதை வாஷ் பாட்டில் நான் இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜஸ்ட் ட்ராப் ட்ராப்பாக கொஞ்சமாக இதிலேருந்து வாட்டர்லாம் தேவைப்படுற இடத்துல எடுத்துக்கிற மாதிரி. ஸோ இது நான் வாஷ் பாட்டிலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளாஸில் மேடான ஒரு டம்ளர் மாதிரி தான். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி, ஆனால் இது எதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி நான் இதை எடுத்து வச்சுருக்கேன் லேபுக்கு, ஸ்மால் கெமிஸ்ட்ரி லேபில். ஸோ இது வந்து நான் இன்னும் பெரும்பாலும் இதை நான் யூஸ் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் அப்படி இருக்குது. ஏதாவது தேவைப்படுற மாதிரி இருந்தது அப்படின்னா பீக்கரு ஏதாவது தேவைப்படுற சமயத்தில் இது யூஸ் பண்ணிக்கிறதுக்காக, இதுவும் வந்து கிளாஸில் மேடான ஒரு இது அப்படிங்கிறதுனால இதையும் வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்மால் கெமிஸ்ட்ரி லேபில் வச்சுருக்கேன். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிளாஸில் மேடான கண்டெய்னருங்கிறனால லைண்டேட்ஸ் ஹனி, ஹனி இருக்கு இல்லையா, ஹனி பாட்டில். ஸோ இதுவும் கிளாஸுங்கிறனால இதுவும் ஜஸ்ட் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் இன்னும் யூஸ் பண்ணல, தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது சொல்யூஷன்ஸாக மேக் பண்ணி ஸ்டோவ் பண்ணோம் அந்த மாதிரி சமயத்தில் யூஸ் பண்ணுறதுக்காக இது ஒரு கிளாஸ் கண்டெய்னருங்கிறனால இதையும் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் யூஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வாட்ச் கிளாஸ். ஸோ ஒரு சின்ன சைஸ் வாட்ச் கிளாஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சால்ட் எல்லாம், ஹைட்ரேட்டட் சால்ட்ஸு இந்த மாதிரிலாம் ஷோ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன் வச்சுருக்கேன். அண்ட் அனதர் இம்பார்ட்டண்ட்டான பேசிக்கான ஒரு இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ லிட்மஸ், ரெட் லிட்மஸ்ஸு அண்ட் ப்ளூ லிட்மஸ் பேப்பர் அண்ட் பிஹெச் பேப்பர், யூனிவர்சல் இண்டிகேட்டர். ஸோ இதெல்லாம் வந்து ஆசிட் பேஸ் சால்ட் யூனிட்ஸ்க்காக, இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், லிட்மஸ் பேப்பர் அண்டு பிஹெச் பேப்பர். ஸோ அப்பாரட்டஸ்ன்னு பார்த்தோன்னா அவ்வளோதான். அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டிடிஎஸ் மீட்டரு. ஸோ இது ஜஸ்ட் இந்த ஹாட் வாட்டர்னால் என்ன, சாஃப்ட் வாட்டர்னால் என்ன, ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவும் அண்டு நம்ம பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காகவும், நம்ம ஒரு இடத்துல வெளியே எங்கேயாவது போகிறோம், ஸோ அந்த இடத்துல நம்ம ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணோம் அந்த மாதிரி ஜஸ்ட் இது ஒரு தேவைக்காக அப்படின்னு வாங்கினது. ஆனால் இது வந்து பெரும்பாலும் வந்து ஹாட் வாட்டர்னால் என்ன, சாஃப்ட் வாட்டர்னால் என்ன, அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஜென்ரலான நாலேஜ் கொடுக்கறதுக்கு தான் இது இந்த அளவுக்கு யூஸ் ஆகுது. இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு அப்பாரட்டஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ இதோட யூஸ் வந்து நம்ம இன்னும் ரிசர்ச் பர்பஸ்க்குன்னு பார்த்தோன்னா நிறையவே யூஸாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து நான் இந்த அளவுக்கு தான் இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ இவ்வளோ தான் வந்து அப்பாரட்டஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அடுத்து வந்து மெயின் சாரி சொல்ல மறந்துட்டேன், டெஸ்ட் டியூப் ஹோல்டர் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். டெஸ்ட் வந்து இந்த ஹைட்ரேட்டட் சால்ஸ் எல்லாம் ஹீட் பண்ணி காமிக்கிற இடம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸுமே டெஸ்ட் டியூப்பில் நம்ம சின்னதாக கேரி அவுட் பண்ணி காமிச்சாலுமே ஹோல்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபில்டர் பேப்பர். ஸோ ஃபில்டர் பேப்பர் ஒரு 4 ஃபில்டர் பேப்பர் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, ஸோ தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வச்சுருக்கு. ஸோ இவ்வளோ தான் வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய அப்பாரட்டஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதெல்லாம் வந்து நான் எது எது தேவைப்படுதோ அந்தந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல்ஸ், என்னென்ன கெமிக்கல்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், என்னென்ன கெமிக்கல்ஸ் நான் வந்து என்னோடய ஸ்மால் கெமிஸ்ட்ரி லேபில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட இப்போ நான் 1 by 1 ஷோ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மெயினான இது பார்த்தோம் அப்படின்னா, உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி காமிச்சிட்டேன். ஸோ இதுவும் வந்து ஒரு ப்ராசஸ் மெத்தட்ஸ் பர்பஸ்க்கு தான், லிட்மஸ் பேப்பர் சொன்னேன் இல்லையா, இண்டிகேட்டர். ஸோ அதுலேயே வந்து நமக்கு சிந்தட்டிக் இண்டிகேட்டரான மெத்தில் ஆரஞ்ச் அண்ட் ஃபினாப்தலின் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இண்டிகேட்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆசிட்ஸ் பேஸ் எல்லாம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு ஃபினாப்தலின் அண்ட் மெத்தில் ஆரஞ்ச் இண்டிகேட்டர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், லேபில் வச்சுருக்கேன், ஸ்மால் கெமிஸ்ட்ரி லேபில். அண்டு இந்த கெமிக்கல் அண்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெயினானது காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேடு, அதாவது ஹைட்ரேட்டட் சால்ட். ஸோ இதை காமிக்கிற ஷோ ஜஸ்ட் வாட்ச் கிளாஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹைட்ரேட்டட் சால்ட் கலர்டாக இருக்குன்னு காமிக்கிறதோட அந்த ஹைட்ரேட்டட் சால்ட்டை வந்து ஹீட் பண்ணி, ஸோ அந்த மாதிரி அந்த யூனிட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவே இந்த கெமிக்கல் நல்லாவே யூஸ் பண்ணுறேன். ஸோ காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிட்ரிக் ஆசிட். ஸோ சிட்ரிக் ஆசிட் பேக்கெட்டாக தான் 50 grams வச்சுருக்கேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் எல்லாம் கேரி அவுட் பண்ணி காமிக்கிறதுக்கு, ஆசிட் பேஸ் எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் இல்லையா, இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஜஸ்ட் ஜிப்லாக் கவரில் தான் வந்து வச்சுருக்கு. ஸோ இதுக்கு பாட்டிலெலாம் இனி போட்டு வைக்கல, ஜஸ்ட் வாங்கின மாதிரி அப்படியே வச்சுருக்கு. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேக்கிங் சோடா, சோடியம் பைகார்பனேட். ஸோ இதுவும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஆசிட் பேஸ் யூனிட்ஸ்க்கு மெயினாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆசிட் பேஸ் சால்ட் யூனிட்க்கு. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் குளோரைடு. ஸோ இது வந்து ஜஸ்ட் கால்சியம் குளோரைடோட கலர் அண்டு சால்ட் வந்து எப்படிலாம் இருக்கலாம், ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதுக்காக தான் இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கு, கால்சியம் குளோரைடு. இதெல்லாமே ரொம்ப லோ குவான்டிட்டியில் தான் இருக்குது. அண்ட் அடுத்து மெயினான திங் என்ன அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பெல்லட்ஸாக இருக்குது. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இது. நான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்லாம் சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து இந்த சிட்ரிக் ஆசிடு இந்த சோடியம் ஹைட்ராக்சைடெலாம் யூஸ் பண்ணி தான் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமிச்சிட்ருக்கேன். அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸ் வந்து ஆக்சுவலாக பேஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொரோசிவ் கேரக்டர் ஆசிட் மாதிரியே இருக்கிறனால இதெல்லாம் வந்து கிளாஸ் ஆர் செராமிக்கில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா. ஸோ அதனால் இதை நான் வாங்குறப்ப பேக்கெட்டாக தான் வாங்கினேன், ஆனால் இப்போது கிளாஸ் கண்டெய்னர் ஒரு செராமிக்கில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்கிறனால ஜஸ்ட் வீட்டில் இருந்த கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணி நான் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது என்கிட்ட இருக்கக்கூடிய கெமிக்கல் சோடியம் ஹைட்ராக்சைடு. அண்டு அவ்வளோதான் என்கிட்ட இருந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு என்கிட்ட பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எஃபர்வசன்ஸ் அதெல்லாம் ஷோ பண்ணுற மாதிரி, ஆசிட் ப்ளஸ் மெட்டல் பை கார்பனேட் மெட்டல் கார்பனேட் அந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எவால்வ் ஆகுதுங்கிறது காமிக்கிறதுக்காக இந்த பலூன்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து என்னோடய ஸ்மால் கெமிஸ்ட்ரி லேபில் நான் யூஸ் பண்ணக்கூடிய அப்பாரட்டஸ். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ நான் ரொம்ப நாளாக போஸ்ட் பண்ணணும்னு நினச்சி இன்றைக்கி தான் நான் கண்டிப்பாக இப்போ போஸ்ட் பண்ணி ஆகணுங்கிற எண்ணத்தில் உட்காந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஏதாவது கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலோ,
ஸோ வேறு ஏதாவது அப்பாரேட்டஸ் அதாவது சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷோ பண்ணுறதுக்கு இதெல்லாம் இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நான் வந்து ஆன்லைன்லேயும் வந்து 10th CBSE கெமிஸ்ட்ரிக்கு வந்து டியூஷன் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ யாராவது வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். அண்டு நெக்ஸ்ட் பேட்சு அதாவது 2024-25 டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்க போகிற பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஷன் கண்டிப்பாக நான் எடுப்பேன் ஆன்லைனில். ஸோ யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க, அடுத்து 10th போகிற இப்போ ப்ரெசண்ட்டாக 9th படித்து அடுத்து 10th போகிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது டியூஷன் தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னோடய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் நான் எடுக்கிறேன். ஸோ சீக்கிரமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக ஸ்டடி மெட்டீரியல்ஸோட டெஸ்ட்டு அண்ட் போர்ஷன்ஸை வந்து கெமிஸ்ட்ரி போர்ஷன்ஸை கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக யூஸ்ஃபுல்லாக தரவாக வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ யாராவது வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு திஸ் வீடியோ. தேங்க்யூ. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அண்ட் இன்னொரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த வீடியோ அடுத்து வீடியோவாக வரும், கண்டிப்பாக அதை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய சேனல் என்ன சொல்கிறது, ஒரு இதெல்லாம் கொஞ்சம் கனெக்டடான விஷயமா ஃபீல் ஆகுது மைண்டுக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வேணும்னே நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வீடியோ கண்டிப்பாக என்னங்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.